ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நேற்று நைட்டு வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் டோட்டலாக ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ எல்லா ப்ராப்ளமையும் ஒரு வழியாக சரி பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளமுமே சரியாயிருக்கும். இதுக்கு முன்னாடி என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி யார் உங்களுக்கு ஃபோட்டோவோ வீடியோஸோ இல்லை வாய்ஸ் நோட்டோ அனுப்புனாலும் அந்த ஃபோட்டோவோ வீடியோவோ நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியல, கேன் டவுன்லோட் ஃபைல் அப்படின்னு வந்துச்சு நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி. இந்த மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் காட்டுனுச்சு. இப்போது அதே ஃபைலை போய் டவுன்லோட் பண்ணோன்னா அது வந்து டவுன்லோட் ஆகுது. ஸோ எல்லா ப்ராப்ளமும் சரி பண்ணிட்டாங்க. இதே போல் தான் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும். ஃபேஸ்புக்கில் நம்ம ஒரு போஸ்ட் போட்டோன்னா அந்த ஃபோட்டோ வந்து டிஸ்பிளே ஆகாமல் இருந்துச்சு. இப்போது நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவும் வந்திருக்கும். இப்போது சில பேருக்கு வரலைன்னா நான் என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு டவுட் வரும். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படியும் வரலைன்னா அதுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் மொபைலை ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வாட்ஸ்அப்பையும் ஃபேஸ்புக்கையும் அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணதுக்கப்புறமா நெட்டை ஒரு தடவை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்கள். அப்புறம் ஏரோப்ளேன் மோட் அப்படின்னு எல்லார் ஃபோன்லேயும் இருக்கும், அதையும் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்கள். இந்த நாலு ப்ரொசீஜரையும் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பழைய மாதிரி வந்துடும். ஸோ நேற்றோடு அந்த ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு, அதை வந்து சரி பண்ணிட்டாங்க, இனிமேல் எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை சொல்லணும்னு நினச்சேன், அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை போய் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், எல்லா ப்ராப்ளமும் சரியாக இருக்கும். இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா தெரியாமல் இருப்பாங்களா, அதனால ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.